பிளாக்ல வாங்காதீங்க கேட்டா தானே பாருங்க இது போன வார்த்தை டிக்கெட் நல்லா ஏமாத்தாடா எங்க கறிய மட்டும் மேஞ்சியடா அப்ப வலிக்கலையா பேசாம வாடா பேரிக்கா தலையா நான் இல்லாம கிழிப்பேன்னு சொன்னீங்க இப்ப கிழிப்பட்டு வந்திருக்கீங்களேடா கில்பா பாஸ் பேச்ச கேட்கணும் புடி கொடுங்க அப்புறமா குடி கமான் என் பக்கத்திலே இருங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு எல்லாம் எப்பவும் நம்ப முடியாது அப்புறமா கொடுங்க வர உலகத்துல வேற எவனுக்கியா வரும் ரஜினி புக்ல லெட்டர் வச்சுக்கணும் போற அவர் மறுவாதைய காப்பாத்திடுறான் சும்மா இல்ல மேல தான் பார்த்தேன் அப்புறமா படிச்சுட்டு தர ஹலோ இந்தாங்க இந்தாங்க பிரியமுள்ள ரம்யாவுக்கு உன் ராஜா பிரியமுள்ள ராஜா ஐயோ குட் மார்னிங் ராஜா குட் மார்னிங் போட்டோ கொடுக்கற முத்தத்தை மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்கிறே வெளிப்படுத்தணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா
பொண்ணாச்சு மனசு ரெண்டும் ஒண்ணாச்சே. ரம்மி, ஐ லவ் யூ. கம் 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 டு மீ ரம்மி. கனவா? நீங்க எனக்காக ஒண்ணு செய்யணும். அதுக்காக தானே தவம் கிடக்குறேன். சொல்லுங்க. ஒரு கேசட் வாங்கிட்டு வரணும். கேசட்டா? என்ன கேபி சுந்தரம்பல் தொகுப்பா? அதெல்லாம் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ நான் சொல்றத வாங்கிட்டு வாங்க. சரி, சொல்ல மாட்டீங்களே. அதிபதி படத்தோட சாங் கேசட்ட இன்னைக்கு மறக்காம வாங்கிட்டு வாங்க. வர ஆள விடுங்க, ஆபீஸுக்கு டைம் ஆச்சு. வந்துவிட்டது பலத்ரட்சகா பலத்துசோ மனிதா. உன் மனக்குறைய சொல்லு சாமி. 40 வருஷமா நான் நாய் படாத பாடு போட்டுட்டேன். இனிமேலாவது எனக்கு ஒரு ராஜோகம் அடிக்குமா பாருங்க. கவலையே படாதே, இனிமேல் தான் உன் நிலைமை ரொம்ப மோசமா போகுது. நன்றி உள்ள ஜீவனே, தெய்வமே, அப்பனே, வா. இந்த நன்றி கெட்ட ஜென்மத்திற்கு எப்பொழுது ராஜயோகம் ஆரம்பிக்கிறது என்று பார்த்து சொல்லு. நக்கி விடாதே. வெரி குட், பார்த்து சொல்லிவிட்டாயா? என்னே உன் அருமை, எங்கே போகிறாய்? எனக்கு வரும்படி போச்சு சாமி. என் கையப்ப சொல்லு சாமி, நாய் வர போகுது சாமி. பேரன்னா உங்க கூட குடும்பமா என் நடத்தும் சாமி. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? தெருவில் தான் நாய் பிடிக்க கூடாதுங்கிறது பாதியிலே உருவிட்டு போயிடுச்சு. ஐயா, யாராவது நாய பிடிங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன் என் தொழிலுக்கு சாமி? குமாரியா, ஐயோ, உங்க பாரு, உள்ள இன்னும் நிறைய நாய் வச்சிருக்கேன். அதெல்லாம் அவுத்து விட்டேன். உன் கில்பாவை கடிச்சு கொதறி அம்மனமா போறியா இல்ல இப்படி போறியா? நாய் வந்துருச்சா? ஓ, நம்மளா? மன்னிக்கலாம், அவர் கூட வந்திருக்கேன். அவர் கூட வந்தது தப்புதான், அதனால மன்னிக்கிறேன். சொல்லுங்க. தெரியாம கேக்குறேன், நாய் கிடைச்சா எத்தனை ஊசி? தெரிஞ்சதுனால சொல்றேன், தொப்புல சுத்தி 14 ஊசி, தொப்புல இல்லைன்னா பின்னாடி 16 ஊசி. இந்த பாய் கடிச்சன்னா 28 ஊசி போடணும். என்னையா சொல்றேன்? இந்த நாய் ஜோசின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? என்ன சேர்த்து 3 பேர் வந்திருக்கோம். 3 பேரா? நான் 300 பேரை கூட்டு வந்திருக்கேன். உங்களை கடிச்சு கொதறதுக்கு அடே திருப்பதி அண்ணா. பழனி, என்னமே நமக்கு இந்த லோக்கல் ஒத்து வராதுடா. பாருங்க, நான் குடிக்கிறத சொல்லலடா. இந்த லோக்கல்ல இனிமேல் நம்ம போய் சொல்லி பிழைக்க முடியாதுல. அதனால ஒரு நல்ல ஐடியா, நாம எல்லாரும் ஒன்னா மெட்ராஸுக்கு போய் நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு நாம 3 பேரும் நல்லா பிழைக்கலாம்டா. அண்ணா, உங்களோட சேர்ந்து நாங்க சொகுசா வாழ்ந்தது போதுன்னா, தனியா ஒழிஞ்சதுன்னு நாங்க ஓரம் கட்டிக்கிறோம். நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன பத்தி அவ்வளவு சீப்பா நினைச்சிங்களாடா? நான் சின்ன பட்டணத்துக்கு போய் செட்டில் ஆகி ஓஹோன்னு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன், பின்னாடியே வந்து சேருங்கடா. நாயங்களா அம்மா? ஏனுங்கோ கேசட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களாக்கோ? நீங்க தான் உலக மக ஐடியா சேகரமாச்சிங்களே. ஒன்னும் ஐடியா வரலீங்களா? கோபம் தான் வந்து என் ஐடியானா உனக்கு அவ்வளவு கிண்டலா போச்சா பெரிய இவன்? சரி சரி, ஏதாவது ஐடியா கைவசம் இருக்க சொல்லி போடுறானுங்க. பின்னால ஏதாவது சிக்கல் ஆகி போடுச்சுனா
அதை இதை எடுத்து அடிச்சு போட்டு என்ன சுக்கல் பண்ணி போடாதீங்க. இத பாரு புத்திசாலித்தனமா சொல்லு. டேய், ரம்யா கிட்ட என் காதல வெளிப்படுத்த முடியாம ஒவ்வொரு நொடியும் நான் செத்து சுண்ணாம்பாரத நீ பாத்துட்டு தான் இருக்கிற இல்லையா? சோ ஐடியா செமத்தியானதா இருக்கும். செமத்தியானதுங்களா? இப்ப வாங்கிட்டு வந்திருக்கீங்களா கேஜெட்ட? அந்த கேஜெட்ல பாட்டுக்கு அப்புறம் நீங்க காதலிக்கிற விஷயத்த பதிவு பண்ணி கொடுத்து போடுங்க. அடடே, கேசட் வாங்கிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. கேசட் டேப் ரெக்கார்டர்ல ரெடியா வச்சிருக்கேன். பாட்ட கேட்க வேண்டியதுதான். உன் மீதுள்ள காதலை வெளிப்படுத்த முடியாமல் வெதும்பிக் கொண்டிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விட தயாராக இல்லை. அதனாலேயே இந்த டேப்பின் மூலம் நான் வெளி உனக்காக ரெண்டு விஷயம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒண்ணு இப்ப வாங்கிக்க. ஒரு மொத்தம் கொடுத்தாளா? நானும் தான் மெகசின் கேசட் என்னன்னு வாங்கி கொடுத்தேன். திருடி திருடி. இது உனக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு கோயம்புத்தூர் பார்ட்டி 9 மணிக்கு ஆபீஸ் போறதா சொல்லிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பருப்பிடு. வடிவேல், இது ரூம்ல வச்சுறேன். இறங்க. நான் வரேன் மேடம். மம்மி, பாம்பேல இருந்து கொண்டு வந்த இன்னொரு விஷயத்த கொடுக்கவே இல்லையே. அந்த விஷயத்தை கொடுக்க முடியாதுமா, சொல்லத்தான் முடியும். கண்ணம்மா. அம்மா, இது வடிவேலுக்கு, உனக்கு, உன் குழந்தைக்கு. பாம்பேல இருந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டேல, நான் உனக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு என்ன மம்மி அவசரம்? ரம்யா, என்னைக்கு இருந்தாலும் நீ இன்னொருத்தர் வீட்டுக்கு வாழ போறவ தானே. நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. அவங்களே தேடி வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் மம்மி, நான் அத பத்தி திங்க் பண்ணவே இல்ல. இப்ப யோசிக்கலாமே. உன் முடிவை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் மத்த ஏற்பாட்டை கவனிக்கணும். அவர் எல்லாம் உன்னை வளர்த்து ஆளாக்கிட்டு உன்னை ஒரு நல்ல இடத்துல பிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? சரின்னு சொல்லுமா? சொல்றேன் மம்மி. மம்மி எடுத்த முடிவுக்கு
நான் எதிர்ப்பு தெரிவிக்கல. என் மனசுக்கு பிடிச்சவரோட வாழறதுக்கு வழியத்தான் தேடுறேன். எப்படி வழி போறக்கும்? நீங்க தான் காதல மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிறீங்களே. அது சரி, அம்மா அப்பாக்கு என்ன எக்ஸ்ரே கண்ணா இருக்கு, டிவியில பாக்குற மாதிரி பாத்துட்டு உங்க கல்யாணத்துக்கு தேதி குடிக்கிறதுக்கு என்னவோ பெருசா காதலுக்கு கண்ணு இல்லைன்றீங்களே. நான் தெரியாம தான் கேக்குறேன், காதலிக்கிற உங்களுக்கு எல்லாம் கண்ணு இருக்கேடி? உனக்கு தெரியும், கண்ணு இல்லாதவங்கள கபோதின்னு சொல்லுவாங்க. ஆனா கண்ணு இருந்தும் கபோதின்னு காதலிக்கிறவங்கள சொல்ல இல்ல. நல்ல வேளை நீ கபோதியா மட்டும்தான் இருக்கிற, சில பேரு கர்ப்பவதியா கூட இருக்காங்க. முன்ன பின்ன செத்துருந்ததான சுடுகாடு தெரியும். இதனால் வரைக்கும் இத பத்தி எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அவ பயந்த சுபா உள்ளவன்னு நான் சொல்லித்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றது இல்ல ஆண்டி. ஏதோ தைரியத்துல மனம் விட்டு பழகிட்டா, இப்போ சொல்றதுக்கு பயப்படுறா. ஆண்டி, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரீயா பழகிறாங்களே தவிர அவங்களுக்குள்ள எந்த விதமான கெட்ட நோக்கங்களும் இல்ல. அந்த புனிதமான நட்புக்கு நல்லது செஞ்சு வைக்கிறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அவ உங்களுக்கு ஒரே மக, அதுவும் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டீங்க. உங்க வார்த்தைக்காக நீங்க பார்த்த மாப்பிளைக்கு அவ வாழ்க்கை பட்டுடலாம். ஆனா கல்யாணத்துக்கு முன்ன அவ வேற ஒருத்தனை காதலிச்சாங்கிற விஷயம் கட்டின புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவ வாழாவிட்டே வந்து நிக்கல இல்லையா? உங்களை கம்பல் பண்றதாவோ கன்ஃபியூஸ் பண்றதாவோ நினைக்க வேண்டாம். உங்க மகளை நீங்க எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. உங்க விருப்பப்படி நீங்க முடிவெடுக்கலாம். பத்த வச்சிருப்பாளா? மனசுக்கு பிடிச்சவரைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 100 வயசுக்கு சந்தோஷமா நல்லா இருமா. மம்மி, thank you மம்மி, thank you very much. ஹலோ ராஜா, just a minute. வர வெள்ளிக்கிழமை ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த ஸ்வீட் நியூஸுக்கு அட்வான்ஸா இந்தாங்க ஸ்வீட் ஆப்பிள். தேங்க்ஸ் ரம்யா. என்னம்மா இது, டைம் ஆயிட்டு இருக்கு, லேபர்ஸ் மீட்டிங் வேற இருக்கு, நான் போய் ஆகணும். வந்துருவாரு மம்மி. எப்பதான் வர போறாரோ. உனக்கு சலிப்பா போச்சா? சரி போகட்டும். நீதான் 24 hours பூஜை போட்டு பாத்துட்டு இருப்பியே, அந்த போட்டோவையாவது எடுத்துட்டு வந்து காட்டு, டைம் பாஸ் ஆகுது ஆகட்டும். மம்மி விட்டாலும் நீ விட மாட்டியே. வந்துட்டீங்களா? வாப்ப ராஜா உக்காரு. இவர் தான் மம்மி. இனிமே நீங்க என்ன பாக்காதீங்க, உங்க கூட காய். ஏய், என்ன என் மேல கோமா? காய் விட்டதும் உங்க முகம் சுண்டி போச்சு. சிரிக்காதீங்க, மம்மி கிட்ட அறிமுகப்படுத்த போற. அவசியம் வந்தா லெட்டர் போட்டல, ஏன் வரல? என்ன பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. சாரி டியர், ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டேன். இப்போ டபுள் பயம், ஓகேவா?
ஐயோ, உடம்பு இவ்வளவு ஹீட்டா இருக்கு, ஜொரோன்னு சொல்ல வேண்டியதானே, போட்டுட்டு படுத்துட்டா போயிடுமா? இன்ஜெக்ஷன் மெடிசன்ல எடுத்துக்கிட்டா இருக்கேன். பாத்து அந்த மாத்திரைய. மனசுல ஏதோ ஒரு சுமைய இறக்கி வச்சு ரெண்டு நாள் ஆகுது. சுமைய திடீர்னு இறக்கி வச்சதுனால உடம்புக்கு ஒத்துக்கல. நீங்க சொல்றதுதான் என்னால ஒத்துக்க முடியல. நீங்க ஃபேக்டரிக்கு போக வேண்டாம், நான் மம்மி கிட்ட சொல்லிடுறேன், உடம்பு பாத்துக்குங்க. ராஜாவே, இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போக வேணாம்னு சொல்லிடு. ஆமா மம்மி, அவருக்கு உடம்பு சரியில்லை, ஃபேக்டரிக்கு போக வேணாம் நானே சொல்லிட்டேன். கவனிச்சேன், ரெண்டு நாள் ஒரு மாதிரியா தான் இருக்கான், நான் வரேன். டேய், நீ ஏன் அழற? என்னால தாண்டா உனக்கு இந்த நிலைமை வந்துச்சு? ஒன்னால இல்லடா, இது தன்னால வந்தது. எல்லாம் என்னால வந்ததுடா. உன்னால தெரிஞ்சிருந்தா நான் இப்படி ஒரு மறுத்தனமான ஐடியாவை கொடுத்துருக்க மாட்டேன்டா. என்ன மன்னிச்சேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்றா. மன்னிச்சுட்டா மறத்தனும், புத்திசாலித்தனம் ஆயிடுமட. மடையா மடையா, எனக்கு ஐடியாவ நீ தராம வேற யார தருவா? டேய், நான் யாரும் இல்லாத அனாதன்னு உனக்கு தெரியலடா. அதனால தானே போறேன். என் மனசு உறுத்துது. உறுத்துனா என்னை விட்டு போயிடணுமா? ஒன்னு மட்டும் இல்லடா, இந்த உலகத்தை விட்டே போறேன்டா. டேய், என்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? மனசாட்சி இல்லாத மனுஷனா நான் எப்படி வாழ்றது? நான் யாருன்னு உனக்கு தெரியலடா. அம்மாவையும் தெரியாது, அப்பாவையும் தெரியாது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த வார்த்தைகளை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதுடா. அன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டு உன்னை விரட்டினா, இன்னைக்கு கையேந்தி கேக்குறண்டா. என்னை விட்டு போயிடாதடா, இந்த அப்பாவை விட்டு போயிடாதடா. பிளீஸ், என்னை விட்டு போயிடாதடா. டேய் டேய், இந்த அனாதை விட்டு போகாதடா. வேணாடா பிளீஸ், இந்த அப்பாவை விட்டு போகாதடா. டேய் சொன்ன கேட்டா போகாதடா, போகாதடா. டேய் போகாதடா, டேய் போகாதடா. போக கூடாதுங்கிறது என்னோட முடிவு. சூடான முடிவோ? அப்ப குளிர்ச்சியா பேசுவோ? கண்ணத்துக்கு கை கொடுத்து உட்கார்ந்துட்டா உன் காதல வந்துருவாரடி. ஏய், உன் வேலைய பாரு, நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். ஏன் கோபா? உன் பாச மடலுக்கு பதில் போடாம மோசம் பண்ணிட்டாருன்னு ரோசம் வந்துருச்சாக்கோ. என்னடி டைலாக் பேசுறியா? பதிலுக்காகவா நான் லெட்டர் போட்டேன்? ஏதோ அவசரப்படுற அம்மாவுக்காக நேர்ல வரட்டும்னு கல்யாண விஷயம் பேசலான்னு தான். இந்த ஆஃபரிங்ல இப்படி தாண்டி கழுத்த அறுக்கறதுக்குன்னே இருக்காங்க. சாபாஷ், கழுத்த இருக்கிறவங்களா பொறுப்புள்ளவங்களான்னு பொறுத்த இருந்துதான் காதலிச்சிருக்கலாமே. என்ன முறைச்சு தேனடி ஆக போகுது? சப்போஸ் இந்த பிரேக் இப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்க, உன் காதலுக்கு என்னடி அர்த்தம் இருக்கு? ஏடி அத்தங்கிட்டவள அன்னைக்கு என்னடான்னா காதலிச்சது தப்பு, என்ன இன்னைக்கு அவர் வராதது தப்புங்கிற நீ என்னதான் சொல்ல வர? ஒண்ணுமே புரியலடி. பாச காட்டினவரோட வேஷம் கலைஞ்சு போச்சுன்னு சொல்றேன். அவரை நம்பி நம்பி உன் எதிர்காலத்தை நாசம் பண்ணிக்காதேன்னு சொல்றேன்டி. காதலிச்சவர கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதடி. முடியாதுன்னு சொல்லலடி, நான் ஒண்ணு சொல்றேன், பாலு வீட்டுக்கு நீ நேர்ல போறதுதான் நல்லது. நானாவது நேர்ல போய் அப்ரோச் பண்றதாவது. பழகின தோஷத்துக்காகவும் கொஞ்ச நஞ்சா இருக்கிற பாசத்துக்காகவும் இன்னும் ஒரே ஒரு லெட்டர் தான் எங்க ஃபேக்டரி மேனேஜர் கிட்ட கொடுத்தனுப்பி போறேன். தாவமான போடுறீங்க, தருதல பண்ணலாம். காய்கறி எடுத்து உருப்பிட வேண்டாமா? உருப்புறதுக்கு முன்னாடி
ஒரு வாட்டி கனவு கண்டுக்கலானே. வெங்காயம் வெள்ள பூண்டு வகையாயிருக்கு, மச்சானுக்கு வச்சு பாரு. தள்ளு வண்டி தள்ளி போனா சூடு ஆறி போன தண்ணி சோறு. பச்சை மிளகா கடிச்சா தெரியும் குண்டூரு அழகா. ஒடிச்சு பாரு பச்சை பிஞ்சு வெண்டக்கா, அரிஞ்சு போட்டு வதக்கிடு கணக்கா. மகா மடையா துவையல் அரப்பேன் எட்டக்கு நாட்டா எனும் நினப்பா. அப்பாளியே பச்சை பட்டாளியே, பள்ளி கொண்டு வள்ளி கொண்ட கொண்டு கொண்டு வள்ளி வச்ச கிளியே. நீட்டு பொடலையும் பூசணி, கசப்பு குறைஞ்ச பாவக்காய கவனி. கருவேப்பிலையா கருவேப்பிலையா புதுமா பிள்ளையா வசமா பாவா மாட்டிக்கிட்டா. கருண கிழங்க புடவையும் மாட்டி தனக்கு துணையா எத்துக்கு. புதுசாயிருக்கு வெங்காயம் வெள்ள பூண்டு வகையாயிருக்கு, மலிவாசரத்து எளசாயிருக்கு. வாங்கி போய் மொச்ச குழம்பு ஓம்மச்சானுக்கு வச்சு பாரு. தள்ளு வண்டி தள்ளி போனா சூடு ஆறி போன தண்ணி தோறு. காய்கறி கீரத்தண்டு புதுசாயிருக்கு, வெங்காயம் வெள்ள பூண்டு வகையாயிருக்கு. காய்கறி கீரத்தண்டு புதுசாயிருக்கு, வெங்காயம் வெள்ள பூண்டு வகையாயிருக்கு. அடியே ஓடியாங்கடி, அன்னைக்கு விட்டாருங்க, அன்னைக்கு விட்டாருங்க, ஓடியாங்க ஓடியாங்க. அடி வாங்கடி டப்பாஸ் கலப்புல வாங்கடி வாங்கடி. காய போட்டு அடிக்கிறத பாத்துருக்கேன், காயில போட்டு அடிக்கிறத இப்ப தண்டா பாக்குறேன். அம்மா முருங்கைக்காய ஒடிக்கிற மாதிரி காலை ஒடிச்சிட்டானுங்களே. அடே உன் கூட சேர்ந்ததுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும் அண்ணா. ஏண்டா சொல்ல மாட்டேன் மூதேவி, இங்க பாரு இந்த மாதிரி சூப்பர் ஐடியாவெல்லாம் நான் வச்சுக்கிட்டு உங்க கண்ணிலேயே முடிக்காம மெட்ராஸ் போய் பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிறிஸ்டானுங்களா இத அங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சூப்பரா அம்மா அம்மா ஓஹோ இருப்பண்டா
போ. எங்களுக்காவது கிழிஞ்ச சட்டை இருக்கு, நீ அது கூட இல்லாம அலைய போற. போ. என்னடி எழுதி முடிச்சிட்டியா? நான் என்ன கதையா எழுதுறேன்? ரத்தின சுருக்கமா ரெண்டே வரி நறுக்குன்னு எழுதிருக்கேன். மறுபடியும் நறுக்கா? நறுக்குன்னு உரைக்கும் நாசுக்காவும் இருக்கும். எப்படியோ இருக்கட்டும், உங்க காதல் கல்யாணத்துல முடியணும். அதுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். என்னடி இது, ஊரை விட்டு போற மாதிரி? உன் வேண்டுதலும் வாழ்த்தும். ஊரை விட்டு தான் போக போறேன். அக்காவுக்கு இது டெலிவரி டைம், அவளுக்கு துணையா நெட்ராக்கு நான் போக போறேன். என்னடி இது, என் அம்மாவோட விட்டுட்டு போற? இங்க கல்யாணத்தை முடிக்க நீதான் முக்கியம் நினைச்சிட்டு இருக்க. கடவுளை வேண்டிட்டு கம்பியை நீட்டுறேங்கிறியே. ஹே, இன்விடேஷனை மறக்காம அனுப்பிவை. உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்து சேர்றேன். என்ன சொல்லாது, நீ இருந்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. இனி ஹெல்ப்புக்கு எதடி இருக்கு, எனக்கு ஓகே சொல்லு. சரி போய் தொல. பாய். ராஜா ஒரு நிமிஷம். காய்ச்சல் விட்டு போச்சா? காதலும் விட்டு போச்சு. ரொம்ப வீக் ஆயிட்டீங்க. என்ன ஏமாத்திட்டிய? என்ன நான் பேசிட்டே இருக்கேன். வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலானே. ஓ, இப்பெல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, ஏதாவது வேண்டுதலையா? வேண்டாத வேலை ஒன்று செஞ்சிட்டேன். அந்த வேலையை நான் தெரிஞ்சுக்கலாமா? அந்த வேதனை என்னோட போட்டோம். எனக்கு ஒன் செகண்ட், எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணணும். இங்க பக்கத்துல தான் வெள்ளாங்கோயில் ஒரு கிராமம், அங்கேதான் அவர் இருக்காரு. வந்து நீங்க தப்பா நினைக்கலன்னா இந்த லெட்டர் அவர்கிட்ட. நீங்களும் அவரை பார்த்த மாதிரி இருக்கும். தேங்க்ஸ். ஏண்டா உங்க அம்மா உன்னை பெத்தாளா இல்ல களிமண்ல பிசைஞ்சு பிசைஞ்சு செஞ்சாளா? நையா, இது உனக்கே நல்லா இருக்கா? இல்லடா நல்லா இல்ல. வெங்காயம் இல்ல, குதிரை வித்து வச்சு வித்தியா? பொதுமக்கள் அப்படியே அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு சூப்பர் மெண்டர் வச்சிருக்கேன். ஜெய் ஜபக் ஜபக் ஜபக். கூடி நம்மள நாரடிச்சிட போகுது. வேற எந்த மந்திரம் சொல்றது? மகாஜனங்களே எல்லாரும் மேல பாருங்க, என்ன தெரியுது? செருப்பால் அடிப்ப. மேல பார்த்தா கம்பி தெரியுது. நான் கம்பியில 6 லட்சம் ரூபாய் குதிரையை நடக்க வச்சு காட்ட போறேன். எல்லாரும் ஒரு தடவை கேட்டுக்கோ.
இங்கே பாருங்க. ஏய் தம்பி, என்ன பேலன்ஸ் கரெக்டா இல்ல? உன் பக்கம் கம்மி இறக்கு. என்னது, உன் பக்கம் கொஞ்சம் இறக்கு. ஏய், ஓ லெவல் கொஞ்சம் இறக்கு. இப்பதான் லெவல் வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் நோட் பண்ணுங்க, தம்பி இப்ப கரெக்ட் லெவல் இருக்கு. கிழவையி, வெரி குட். எல்லாரும் நல்லா பாருங்க, அந்த குதிரை இந்த கம்பி மேலே நடக்க போகுது. குதிரைய கம்பி மேல நடக்க போறேன். நான் செய்யும் தவறுக்கு என்னை மன்னியும். ஆமேன். திருச்சூர் போறதுக்காக கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாரு. நான் ஒன்றும் பேச முடியல. அங்கிருந்து லெட்டர் போடுறதா சொன்னாரு. கடவுளே, என் பாலுவுக்கு இந்த இன்டர்வியூ சக்சஸ் ஆகணும், ஜாப் கிடைக்கணும். அது கிடைக்கலங்க. கிடைக்கலையா? இன்டர்வியூக்கு இப்பதான் புறப்பட்டு போறாருன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள எப்படி சொல்றீங்க? அதை சொல்லிங்க. போன வெள்ளிக்கிழமை அவர் வராதுக்கு காரணம் நீங்க வர சொல்லி எழுதின லெட்டர். அவர் கிடைக்கலன்னு சொன்னேன். இன்னொரு தேங்க்ஸ்.